ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பாம்பே அல்வா எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். பாம்பே அல்வா நம்ம பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் வச்சு தான் செய்வோம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இங்கே பக்கத்தில் இடிக்கல்லில் பார்த்திங்கன்னா கார்டமம் போட்டிருக்கேன், ஏலக்காய் போட்டிருக்கேன், அதை வந்து பொடிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இதில் ஏலக்காய் போட்டு பொடிச்சிட்டு நம்ம பாதாம் முந்திரி ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு போட்டு லைட்டாக பொடிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா பவுடர் ஆகிடக்கூடாது, இது வந்து இது மாதிரி குறுக்குறுப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்ககிட்ட பூசணிக்காய் விதை இருந்தாலும் எடுத்துக்கலாம், முலாம்பழம் விதை இருந்தாலும் எடுத்துக்கலாம். என்கிட்ட முலாம்பழம் விதை வந்திருக்கு, ஸோ அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து க்ரீன் கலர் கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன், ஃபுட் கலர். ஸோ வந்து உங்களுக்கு ரெட் கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லோ கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் வந்து கடாய் வச்சுருக்கேன், அதில் நம்ம இப்போ ரெண்டு டம்ளர் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கோம். ஸோ அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு அப்படின்னா ரெண்டு கப் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கணும். இப்போ ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர்னால் மூணு டம்ளர் அளவு தண்ணி வந்து சேர்த்து இதை வந்து நம்ம கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ்வில் வந்து சுகர் வந்து கரைஞ்சிடுச்சு, இதில் ஏதாவது தூசி இருந்ததோ அப்படின்னா வடிகட்டிக்கோங்க. இப்போ வடிகட்டி நம்ம வந்து திரும்பி வந்து கடாயில் வந்து ஊற்றியாச்சு. இதுக்கு வந்து பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்லை. சுகர் வந்து கரைஞ்சதும் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரைச்சி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றிட்டு இருக்கும்போதே நல்லா வந்து கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க, அப்படின்னா தான் வந்து கரெக்டாக வந்து கரையும் எல்லா இடத்துலையும் போய். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம இதில் கலர் வந்து சேர்த்துக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு விருப்பமான கலர் வந்து நீங்கள் அதிகமாகவும் கம்மியாகவும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம், உங்கள் கலருக்கு உங்களுக்கு பிடிச்ச கலருக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இது மாதிரி லைட்டாக திக்காக ஆரம்பிக்கும். அப்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இடித்து வச்சுருந்த ஏலக்காய் தூள், பாதாம் முந்திரி, அப்புறம் எடுத்து வச்சுருந்த பூசணிக்காய் விதையோ அப்படி இல்லைன்னா முலாம்பழம் விதையோ சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம இதெல்லாம் சேர்த்து கலந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட நம்ம வந்து இது மாதிரி இதை வந்து கலந்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நல்லா கலந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம். அதில் நல்லா மணமாகவும் இருக்கும், அதே மாதிரி நல்லா ஒட்டாமல் சுருண்டு ஈஸியாக சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு வந்துடும் இந்த ஸ்வீட் வந்து பாம்பே ஹல்வா. ஸோ பார்த்திங்கன்னா இது மாதிரி கலந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு வந்து அளவு வந்து வந்துடும், அதாவது அந்த கன்சிஸ்டன்சி வந்து வந்துடும். ஸோ அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து லெமன் வந்து விட்டுக்கலாம். ஸோ வந்து லெமன் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 டீஸ்பூன் வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம், லெமன் ட்ராப்ஸ் வந்து. ஸோ இப்போ வந்து லெமனையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துகிட்டே இருங்க. நான் சொன்ன மாதிரி 10-15 நிமிஷத்துக்குள்ளே இது மாதிரி ஸ்டவ்வில் பேனில் வந்து ஒட்டாமல் வரும், அதுதான் நம்மளுக்கு வந்து ஸ்டேஜ் கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ வந்து ஏற்கனவே நெய் தடவி வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில், அதில் வந்து இது மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம வந்து இது மாதிரி ஊற்றிடும், அதுவே வந்து தானாகவே வந்து செட் ஆகிடும். நம்ம வந்து செட் பண்ணணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. ஊற்றிட்டு நம்ம இது மாதிரி லைட்டாக ஒரு தட்டு ஒரு ஷேக் வந்து கொடுத்தாலே போதும், அதுவே செட் ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ் கரெக்டாக 5 மினிட்ஸ் கழித்து இதில் வந்து நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கலாம். ஸ்லைஸ் போட்டுட்டு ஒரு 1/2 hour அப்படியே வந்து ஆற விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து 5 மினிட்ஸ் கழித்து நான் வந்து ஸ்லைஸ் போடுறேன். ஈஸியாக ஜெல்லி மாதிரியே சூப்பராக இருக்கும், ஹல்வா மாதிரி. ஸோ வந்து இது வந்து ரொம்பவே டேஸ்டாக இருந்தது, கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி ஸ்லைஸ் போட்டுட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்படியே வந்து இது வந்து நல்லா ஃப்ரீயாக விட்டுருங்க, கூலாக விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜில் வந்து வச்சியும் சாப்பிட்லாம் நம்ம. ரொம்பவே டேஸ்ட்டாக ஜெல்லி மாதிரி ஹல்வா வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து இதை விரும்பி சாப்பிடுவாங்க. 90s kids வந்து ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ரெசிபினே சொல்லலாம். இதை வந்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது எப்படி இருந்தது இந்த ரெசிபி அப்படின்றத செஞ்சு பார்த்துருக்க மனசில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சூப்பராக இருக்குது பாருங்கள்.